ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலை சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக விமான நிலையத்தில் மாபெரும் வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து வந்த நோட்டிஃபிகேஷன். மொத்தம் பார்த்திங்கன்னா 130 காலி இடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஆரம்ப சம்பளமே பார்த்திங்கன்னா 27,450 ரூபா. இது ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இது தான் வழங்குறாங்க. வேலையிடம் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம தமிழகம்தான் இதுக்கான வேலைவாய்ப்பு, வெளி ஸ்டேட் கிடையாது. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் போய் அட்டன் பண்ணாலே போதும், இந்த வேலைவாய்ப்புக்கான கிடைக்கிற சான்ஸுங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு, ஃப்ரெஷ்ஷர்ஸ் யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு முன் அனுபவமும் இந்த வேலைவாய்ப்புக்கு தேவை கிடையாது. இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க முழுக்க ஆட்களை நேரடி பணி நியமனம் மூலம் மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் என்னென்ன நிகழ இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1st, 2nd, and 3rd பிப்ரவரி அன்றைக்கி தான் இன்டர்வியூ அறிவிச்சிருக்காங்க. இந்த 3 நாள் இன்டர்வியூ இருக்கும். நீங்கள் இந்த 3 நாளுக்குள்ளே எப்போ வேணாலும் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு அடுத்தது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சான்ஸ் நீ எப்போ வரும்னு தெரியாது. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது தான் ஓகேங்களா? இந்த இடத்துலேருந்து நீங்கள் என்னென்னங்கிறத ஃபில் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல மறக்காமல் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த இடத்துல உங்களுடைய பெயர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுடைய அப்பா பேர், இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதை உங்கள் கொடுத்துருக்க இந்த ஃபார்மெட்டில் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல பிளேஸ் அண்ட் ஸ்டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த பிளேஸில் பிறந்தீங்க அதே மாதிரி எந்த ஸ்டேட்டில் பிறந்தீங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுடைய அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ், இப்போ நீங்கள் இருக்க அட்ரஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பின்கோடு மற்றும் ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக், தாலுக் எல்லாத்தையுமே கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டெலிஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா டெலிஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் மேண்டேட்ரி, கம்பல்சரி மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கம்பல்சரி மென்ஷன் பண்ணும். அதுக்கடுத்து உங்களுடைய பாலினம், மேல் ஆர் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் யாரோ என்னங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுக்கு கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா, டிவோர்ஸாக விடோவா செப்பரேட்டடா, இதில் எதுவோ அந்த இடத்துல என்ன அப்படின்னா எக்ஸ் போட்டுக்கோங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து உங்களோட நேஷனாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ரிலீஜியன், உங்களுடைய மதர் டங், பேன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர், இது எல்லாத்தையுமே கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகிரி அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஸ், ஜென்ரல் கேட்டகிரி எதுவோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. முன்னாள் இராணுவத்தினர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்ஆர் நோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போலி சர்வீஸில் இருந்தீங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணிங்கன்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. எனி அது கவர்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை நோவா டிக் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க, என்ன ஏதுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும், 10th எங்கே படிச்சிங்க, எப்போ பாஸ் பண்ணீங்க, எத்தனை வருஷம் கோர்ஸ், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் டிவிஷன் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கினீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 12th கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், நீங்கள் என்ஜி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ், என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தெரியும் அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். லோக்கல் லாங்குவேஜ், நம்ம தமிழ்நாட்டில் தான் வேலை, ஸோ நீங்கள் தமிழுங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு, இல்லை மதர் டங் தமிழுங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிட்டு ரீட், ஸ்பீக், ரைட் அப்படிங்கிறத என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோ. இப்போ இங்கிலீஷில் உங்களுக்கு பேசவும் தெரியும், எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும்னா அது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிக்கோ. ஹிந்தியும் தெரியும் அப்படின்னா அதுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு அதர் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ், எங்கே வேலை செஞ்சீங்க, என்னவா வேலை செஞ்சீங்க, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, எத்தனை வருஷம் வேலை செஞ்சீங்க, அங்கே உங்களுடைய டியூட்டி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ட்ரைனிங் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருந்திங்கனா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். என்சி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே மறக்காமல் டிக்ளரேஷனை படித்து பார்த்துட்டு இந்த இடத்துல பிளேஸ் மற்றும் டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இடம் மற்றும் நாளை மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேட். அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. டேரெக்டாக இன்டர்வியூ போகிறப்ப மறக்காமல் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். வாங்க மிச்ச டீட்டெயில்ஸ் என்னங்கிற முழு விவரத்தையும் பார்க்கலாம்.
என்ன வேலை வாய்ப்புகளுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ்க்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. மொத்தம் 130 காலி இடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிராஜுவேட் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். எனி டிகிரி படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் 27,450 ரூபா. அது ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கான சம்பளம் இது தான். இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்களை முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா வாக்கின் இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இது ரெண்டு முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பு ஏர்போர்ட்டில் இருக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 ஜனவரி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாக்கின் டேட் 3 நாள் உங்களுக்கு வாக்கின் இன்டர்வியூ இருக்குது. அதாவது 1, 2, 3 இந்த டேதியில் தான் உங்களுக்கு வாக்கின் இன்டர்வியூ. எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மணிலேருந்து, அதாவது காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. மேபி இப்போ 1ஆம் தேதி நீங்கள் 1 மணிக்கு போகிறீங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் 2ஆம் தேதி போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க சொன்ன அந்த டயத்துக்குள்ளே தான் போகணும். 9 to 12 தான் நீங்கள் போகணும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் டேரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ தான் போகணும். போகிறப்போ ஆல்ரெடி நம்ம சொன்னால் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அது இல்லாமல் உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டிடி, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் போக வேண்டிய அட்ரஸ் இது தான். சென்னையில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஏ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட், ஏஏ யூனிட்டி காம்ப்ளெக்ஸ், பல்லாவரம் கண்டான்மெண்ட், சென்னை 600043. இந்த அட்ரஸில் தான் நீங்கள் டேரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணணும். இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு ஜென்ரல் கேட்டகரினா உங்களுக்கு 28 வயது இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசி அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷம் ஏஜ் லாக்ஷன், எஸ்சி எஸ்டினா உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் லாக்ஷன். அவ்வளோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கா, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்கள் யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.